ரொம்ப நல்ல சகனவங்க சீக்கிரம் புறப்படுங்க சரி அப்ப நான் போயிட்டு வரேன் நீல மாடியில இருக்கறா ஜாக்கிரதையா பாத்துக்க அந்த ஓல்ட் அங்கிள் தான் வந்தர போறான் सचिदानंद நன்றாய் புரிந்து கொள்ளவில்லை மருந்து போல் கசக்குது அதற்கு நாம் புரட்சி செய்ய வேண்டும் நீங்க ஒரு பாவம் என் மக தான் பாடுது நல்லா கேளுங்க கொஞ்சம் இருந்துங்க இத நான் வந்துடுறேன் அன்பினாலே இன்பம் கண்டு ஆடி பாடி வாழ வேண்டும் நீலா என்னப்பா பாக்குறீங்க ஒண்ணும் இல்ல கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்துகிட்டு இருந்த அது வந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேப்பா அதத்தான் நான் கேட்டனே இன்னொரு குரல் பாடின மாதிரி இருந்தது அது அப்பா அது இந்த அறையில வந்து எதிரொலி இருக்கப்பா அதுவா இருக்கும் எதிரொலியா அப்ப அது ஏன் இப்ப கேக்கல அது அந்த மூலையில இருக்கப்பா அப்ப அதை சும்மா விடக்கூடாது இப்ப பாரு
உடம்பு மூச்சு திணறி போச்சு திணறி போச்சா மூச்சு நிறுத்திடுறேன் என்ன இங்க என்னவோ சத்தம் எல்லாம் கட்டிச்சு என்னது ஒண்ணும் இல்ல தும்மல் என்ன முதலியார்வாள் நீங்களும் தும்புறீங்க உங்க பீரவும் தும்புது என்ன இது அதிசயமா இல்ல இருக்கு கலாபணி நீயா என்ன இதெல்லாம் கலாட்டா எங்க இந்த ஓல்டான தெரியுமா உங்களுக்கு தெரியுமாவது மை ஹோல்டன் என் பையன் தான் இவனுக்கு தான் உங்க பொண்ணை கேட்டது நீங்களும் தர்றேன்னு சொன்னது ஆமா அன்னைக்கு நாடகத்துல உங்க மகன் சொல்லலையே நீங்க நீங்க உங்க மகன் சொல்லலையே நல்ல நாடகம் நீலா உன்னுடைய மாமனாருமா சௌபாக்கியவதியாருமா அண்ணி ரொம்ப பலகீனமா இருக்காங்களா ஆமா வாசு சீக்கிரம் குணமாயிடும் என்னால முடிஞ்சதெல்லாம் சரி இந்த தடவை அப்படி ஆகாதுன்னு நம்புறேன் டாக்டர் நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க உங்க உதவிக்கு இல்ல உதவி என்ன இருக்கு எங்க டியூட்டி செய்யறோம் நான் வரட்டுமா முதல் பிரசவமாம்மா ஆமாம்மா என் மகளுக்கு முதல் பிரசவம் தான் இந்த காலத்தில் பிரசவம்னால ரொம்ப பயமாக இருக்கு அன்னைக்கு எங்கள் பக்கத்து வீட்டு பெண் பிரசவத்து கூட ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது அப்படியா அம்மா உங்கள் மகளுக்கு பெண் குழந்தை பெண் குழந்தையா அடே உங்களுக்கு சொல்லலம்மா இந்த அம்மாளுக்கு சொன்னேன் நான் அப்பவே நினைச்சேன் பாவம் நல்ல வேலை என் மகன் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தைய பிறந்துடுச்சு அம்மா உங்க பெண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் பையனா என்ன தாவதூரம்மா பேர் என்ன பாத்தீங்களா பையன் ஜோரா இருக்கானே உங்க தாத்தா மாதிரி வருவான் ரெண்டா கண்ணு தாத்தா இங்க பாரு போய்க்கிறேன் மருந்து கஞ்சில நல்லா சாப்பிடு குப்பையிலே மலர் கொஞ்சம் கூறு கட்டி கொடி வளராதோ நன்னஞ்சே குப்பை பிரபாவுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படியா இப்பதான் சுப்பையை வந்து சொல்லலாம் சொலோ சொலாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு இல்ல என்ன அபூர்வமான பொருத்தம் குழந்தை பூர்ணச்சந்திர மாதிரி இருக்கான் அப்படியா டேய் டேய் ஜெல்லங்க நான் தாத்தா ஆயிட்டா டேய் ஜெல்லங்க டேய் நம்ம பிரபாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஆம்பளை பிள்ளையா அப்பா ஒரு காரியம் செய்யணுமே பையனை ஆஸ்பத்திரில இருந்து நேரா வாசு வீட்டுக்கு கூட்டிட்டு போ சொல்லுங்க ஏன்னா அவனாவது அங்க ஆண் சிங்கமா வளரட்டும் இந்த காதை பிடிச்சமா அம்மா எப்பா 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 இந்த காதை பிடிச்சி அப்பா
வாங்க மாமா உட்காருங்க. எங்க இந்த வெயில்ல இப்படி வெயில? அத யார் கவனிச்சாங்க? இன்னைக்கு நான் சாப்பிட கூட இல்ல, சாப்பாடே வேண்டாம் போல இருக்கு. சந்தோஷத்துல ஒண்ணு தெரியல. ஓஹோ, நான் இன்னும் விஷயத்தை சொல்லலையோ. உங்க தம்பிக்கு பையன் பிறந்திருக்கிறான், எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பையன் தங்க விக்கிரம் தான். என்ன அழகு, என்ன அழகு! மூக்கு முழி எல்லாம் வாசு அப்படியே உரிச்சி வச்சிருக்கு. வாசு அண்ணிட்ட போய் சொல்லிட்டோம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க மாமா? அன்னைக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு. துன்பத்தை கலக்காம இன்பத்தை மட்டும் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டார் போல. உண்மைதான் மாமா, இன்பம் மட்டும் இருந்தா நாம மதிமயங்கிடுவோம். அதனாலதான் கடவுள் துன்பத்தையும் கலந்து வச்சிருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. நான் புறப்படுறேன். சௌரியப்பட்ட போது நீங்க குழந்தைய வந்து பாருங்க. என்ன மாமா, பேரம் பிறந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறீங்களே? லட்டுவா? நான் கொண்டாடலையே. வழியில பையன் எங்கேயாவது மாறி இருக்கும். இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வர்றது. வாஸ்தவம் தான், இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வர்றதையா தான் இருக்கும். இல்லையானா எங்களுக்கு லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போவீங்களா? வாசு, நீ இப்போ ஒரு குழந்தைக்கு தகப்ப. இன்பமும் துன்பமும் சமமென்று கொள்ளுவோம், இறைவன் திருவருள் அதுவென்று எண்ணுவோம். வாசு, இத உன் அன்னைக்கு கொடுத்துட்டு வரேன். அவ ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆணிலே பெண்ணிலே என் போலே ஒரு பேதை அகிலத்தின் மிசையுள்ளதோ. உங்களுக்கு கூட சில சமயத்துல புத்தி இருக்கதான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அடக்கமா அழகா இருக்காள. யார சொல்ற? அந்த குஞ்ச பாத்தி திருமாவளையா? அவளையேதான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன். நம்ம கலாமணிக்கு ஏத்த பொண்ணு. வீட்டு வேலையெல்லாம் அவதான் செய்யறாளா? நம்ம வீட்டுக்கு வந்தா கூட நம்ம சொல்றபடி எல்லாம் கேட்கும். அதான் உனக்கு பிடிச்சு போச்சு. அப்ப நான் போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டு வா. நீங்க என்ன பண்றது? எல்லாம் நானே நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க போய் உங்க முன்னால படுங்க. ஓல்டான் அம்மா, ஓல்டான் ஃபாதர். இவன் ஒத்தா எப்ப பாரு ஓல்டான் ஓல்டான் கிட்ட. அம்மா, இப்போ என் கல்யாண விஷயமா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஆமா. இப்ப அதுக்கு என்ன அவசரம்னு சொல்ல வந்தேன். உனக்கு அவசரம் இல்லடா, உங்க அம்மாவுக்கு அவசரம். அம்மா, எனக்கு நீ உபகாரம் செய்ய போய் அது உனக்கு அபகாரமா முடிஞ்சாலும் முடியும். இந்த வீட்டுல ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறதே போதும் போதும்னு இருக்கு. இனிமே அவ வேற வந்தா என்ன நடக்குமோ நான் சொல்ல மாட்டேன். என் கடமை எச்சரிக்கை. அந்த பொண்ணை பத்தி அப்படி எல்லாம் பேச மாட்டேன். அவன் கிடக்குறான், இங்க போய் கல்யாணத்துக்கு நாள் பாருங்க. முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டியா? ஐயோ, கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சிட்டேனே. மனைவி மேல் உள்ள கோபத்திற்காக யாராவது மைத்துனம் கல்யாணத்திற்கு போகாமல் இருப்பார்களா? வாசு, இந்த பிடிவாதம் கூடாது. போயிட்டு வா. வரும்போது பிரபாவையும் கூட்டிட்டு வந்துரு. அவளை எதற்காக கூட்டிக் கொண்டு வர வேண்டும்? வாசு, கோபத்தில் பெண்கள் ஆயிரம் பேசுவார்கள். அதையெல்லாம் ஆண்கள் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். கட்டாயம் போயிட்டு வா. அடுப்பிலே இருக்க வேண்டிய நெருப்பை மடியிலே கட்டிக்கொள்ள என்னால் முடியாது அண்ணி. நீ போகத்தான் வேண்டும். அண்ணி, தயவு செய்து அதை மட்டும் என் இஷ்டப்படி விட்டுவிடு. கொஞ்ச நாட்களாக வேதனை இல்லாமல் இருக்கிறேன். மீண்டும் அந்த வேதனையை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியாது அண்ணி. வாசு, நீலா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா? நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இத கவனிக்கவே இல்லை. மறுபடியும் நாடகமா? என்ன செய்யறது, மேடை மேல நடிச்ச நாடகத்துலதான் பலன் இல்லாம போச்சுது. இனி வீட்டுலதான் நாடகம் நடத்தி தீரணும். இந்த நாடகத்துல பலன் இல்ல, நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது. இப்ப நடத்த போற நாடகத்துல நீ தான் கதாநாயகி, நான் தான் கதாநாயகன், எங்க அம்மா தான் வில்லி, அதாவது எதிரி. அவங்கள நீ எதிர்த்தே போராடணும். வேண்டாங்க, நான் அவங்களுக்கு மருமக. அவங்கள எதிர்த்து நடக்கிறது அழகில்ல. கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா? அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னா மனைவி செய்யறதா? ஓல்டா நீலா,
நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது. இந்த வீடு திருந்தணும்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும். அத்தை எனக்கு தாய் மாதிரி, அவங்களை எதிர்த்து நடக்க என்னால முடியாது. முடியாதா? இத சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா, விஷம் ஏ ஆலகால விஷமே. பூ உலகிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை சகிக்காதபடி உயிர் நிறுத்தான் உத்தமன் கலாமணி என்று யமனிடத்திலே தூது சொல்லு. போ, போ. வேண்டாங்க, வேண்டாம். நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், தடுக்காதே. வேண்டாம், கட்டாயம் கேக்குறேன். நிச்சயமா நடக்கிறியா? சரி, அப்போ இந்த கட்டில நீ படுத்துக்க, அந்த சோபாவில நான் படுத்துக்கிறேன். இதுல வெற்றி பெற வரையிலும் நீ இங்க, நான் அங்க. வேண்டாங்க, நீங்க இங்க படுத்துங்க, நான் அங்க படுத்துக்கிறேன். சரி. நீங்க நிக்கிறீங்களே, நான் எப்படி படுத்துக்கிறது? ஓஹோ, ஏன் உட்கார்ந்திருக்க? நீங்க உட்கார்ந்திருக்கீங்களே. சரி, படுத்துக்க. படுத்தாச்சா? ஓஹோ, நானா? ஐயாட்டா, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நீ தான் காசிக்கு வரமாட்டேன்ட்டு, நாங்களாவது போயிட்டு வரணும். கண்ணு கலாமணி போய் லெட்டர் எழுதணும், அப்பப்ப பதில் எழுதிக்கிட்டு. சரிப்பா, வாங்க. சமந்தி மாப்பிள, மாமா காசிக்கு போயிட்டு வர்றோம். சரி மாமா, கொஞ்சம் கவனமா. சரி மாமா. மாமா, அப்பா காசி சுகமா இருக்குன்னு அங்கே இருந்தானு இருந்துருவாரு. நீ கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. போயிட்டு வர்றோம்மா. அம்மா போயிட்டு வர்றோம். அம்மா போயிட்டு வர்றோம். சரிப்பா, கடுதாசி மறந்துடாதீங்கப்பா. மாமா வாங்க, மாமா வர்றா. மாப்பா, அப்பா மகாவும் நீலகண்டாய நமஹம், முத்துஞ்சயாய நமஹம், சூத்ரதரவே நமஹம், ஜெகத்பாபினே நமஹம், ஜெகத்குருவே நமஹம், யோகேஷாய நமஹம், மகாதேவஜனகாய நமஹம், தாருவிக்குழந்தைக்கு நமஹம், தர்மாய நமஹம், நீலபதே நமஹம், கிரீஷாய நமஹம், கிரீஷாய நமஹம், அனகாய நமஹம். சௌக்கியமா பிரபா? இருக்க தூங்குறான். குழந்தை நல்லா தூங்குறான், எழுப்ப வேண்டாம் சொல்லுங்க. இந்த பிரபா விபூதி குழந்தைக்கிடு. பிரபாவை எப்ப வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? என்ன கேட்டா? பிரபா வர்றதும் உன் மச்சனர் கையில இருக்கு, அவரு உங்க கையில இருக்காரு. பாத்தி அவங்க அறக்கத்தனத்தை, இவங்க எல்லாம் பொம்பளைங்களா? நீலா
இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கேற்றபடி பண்ணணும். என்ன சொல்ற? ஐயோ வாணாங்க, பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன். சரி, உன் இஷ்டம். இதுலயாவது என்னுடைய உயிரை நல்லபடியா போய். வேணாம் வேணாம், நான் நடிக்கிறேன், நாடகத்தில் நடிக்கிறேன். நடிக்கிறேன். நான் சொல்றபடி கேக்குறீங்களா இல்லையா? உன் சொல்படி நான் நடக்கிறதா? நீ என்னதான் பொம்பளையா இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை, 24 மணி நேரமும் உன் காலடியில விழுந்து கிடக்கணுங்கிற சட்டமா? ஒரு சின்ன வேலை செய்யறதுனால நீங்க எனக்கு வேலைக்காரனாவா போயிடுவீங்க? ஓஹோ நானா? ஆஹா நானா? வாங்க, உங்க அப்பாவை பாருங்க. உங்க அம்மா சொன்னபடி எல்லாம் கேட்கல, அதுக்காக அவர் இந்த வீட்டு வேலைக்காரனா ஆயிட்டாரு. ஓஹோ நானா? முதல்ல நீங்க எனக்கு புருஷன், அப்புறம்தான் உங்க அம்மாவுக்கு நீங்க பிள்ளை. இத பாரு, ஓல்டான் ஓல்டான், எங்க அம்மால ரெஃபர் பண்ணி பேசுறது நல்லா இல்ல. நான் உன் இஷ்டப்படி நடப்பேன்னு கனவு கூட காணாத. அப்படி நீ கனவு காணதா இருந்தது, இன்னையில இருந்து தூங்காத. நானும் ஆம்பளைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். ஆம்பளைங்கிறது ஞாபகம், நானும் ஒரு பொம்பளைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஆமா, நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னா நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். இல்ல இல்ல, நீ வந்த நாள்ல இருந்து உனக்கு வாய் அதிகமா போச்சுது. என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிறேன். இருக்கட்டும், நான் உன்னை விசாரிச்சுக்கிறேன். பாத்தியாமா, நீயே பாரு, நான் எவ்வளவு சொன்னேன் என்ன கேட்காதபடி பலாத்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே. இப்ப பாரு, அவ என்ன கழுத விரட்டுற மாதிரி விரட்டுறான். அவ ஒரு பொம்பளையா? என்னம்மா இது, தலையை சீகூடுன்னு சொன்னா. சரின்னு சீகூட்டேன். புட்டு வையேன், ஒரு ஆம்பளையும் கிடையாது, நம்ம தானே தனியா இருக்கிறோம்னு ஒரு புட்டு வச்சு விட்டேன். காலு செருப்ப தொடன்னு சொல்றாமா? நாளைக்கு தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தெருவு பூரா சுத்துனா? ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ சொல்லல, நீ அந்த வார்த்தையை கேட்ட அவ ஒன்னே திருப்பி கேட்டுருவா, அப்புறம் ஓமானம் போயிடும். புருஷனுக்கு மரியாதை வேணுமா? இந்த வீட்டுல எவ அவ புருஷனுக்கு மரியாதை கொடுக்கற? போதும், நிறுத்து. வர வர தலை தெளிச்ச மாதிரி பேசுறேன். மூத்தவங்கிற மரியாதை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அம்மா, மரியாதை தெரிஞ்ச மகராசி, மூத்தவங்கிற மரியாதை உனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வீட்டுல நீ எல்லாரையும் தலையில தானே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த. ஐய, ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தாள. ஓல்டன் பண்ணு, உங்க அப்பா வீட்டுக்கு ஓடு. அது ஏன் தொழில் இல்ல? புருஷன் வீட்டுல இருந்து ஓடி வந்து அப்பன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது உங்க தங்கச்சி தொழில். ஐயோ, ஓ மரத்தையும் வாங்குறாளே. எல்லாம் என் தலைவிதி. வந்தவன் போனவங்க கிட்ட எல்லாம் நான் பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. எனக்கு வாட்ச் இடமாவது நல்ல இடமா? நீ ஏன் கண்ணாடற? இப்ப அவளை என்ன செய்யறேன் பாரு. அம்மா 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 அம்மா, என்ன அம்மா? ஓல்டன் பண்ணு, ஓல்டன் பண்ணு. நீ அவ கிட்ட போனே, அவ டீப்பாவ எடுத்து போட்டு வா. போடுடா, இத பாரு, டீப்பாவ டீ டீப்பாவ தொட பாரு, தொட பாரு, தொட பாரு, தூக்கு தூக்கு. டீப்பாவ தூக்கு போடுமா? பாத்தியா அம்மா, பேசுறதையும் பேசிவிட்டு செய்யறதையும் செய்துவிட்டு அழுதுகிட்டு போற பாரு. வாய மூடுற, கொண்டாடி அடக்க துப்புல பேச வந்துட்டான். இதே வார்த்தை அப்பாவை கேட்டேன், 6 வருஷம் டைம் கட்டுறான். போடா.